எங்களுடைய கிராமங்களுக்கு நாங்கள் செல்லும் போது எங்களை மக்கள் கேட்கிறார்கள் இந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய விடயத்தை ஏன் நீங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தமாக கொடுக்கவில்லை அரசாங்கம் அதற்கு முடிவெடுக்காத சூழ்நிலையில் நீங்களே ஏன் வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களித்தீர்கள் என்று எங்களுக்கு கேட்கிறார்கள் மக்களுடைய கேள்வி நியாயமானது ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு அரசியல் கைதிகளுடைய விடயம் மிக முக்கியம் அதே நேரத்தில் நாங்கள் அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களுடைய கட்சியின் தலைவர் இந்த இரண்டு கட்சிகள் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் இந்த பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பல வி விடயங்கள் இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு அரசாங்கத்தால் தீர்த்து வைக்க தீர்த்து வைக்க முடிந்தும் தற்பொழுது தீர்த்து வைக்க முடிந்தும் அக்கறை இல்லாமல் விடப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கிறது அந்த விடயங்களில் மிக முக்கியமான விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் கைதைய விடுதலை அதில் மிக முக்கியமாக அந்த மூன்று அரசியல் கைதைய வழக்கை வவுனியால் இருந்து அன்னதாபுரம் மாத்திய தொடர்பான பிரச்சனை கௌரவ அவர்களே இந்த மூன்று பேருடைய வழக்குகளையும் தாங்கள் சட்டமா அதிபருடன் கலந்தாலும் செய்து அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர்களுக்கு அவர்கள் இரு அவர்கள் பிடித்த சட்டத்தரங்கள் இருக்கின்ற நீதிமன்றத்தில் ஏற்கனவே அவர்கள் எந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்றதோ புதிதாக அனுராதபுரத்தில் இருந்து வழக்கு ஆரம்பித்தால் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவ்வளவு காலமும் பவுனியாவின் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற பின்பு தற்பொழுது இடையில் அனுராதபுரத்திற்கு மாற்றுவதென்பது ஒரு நீதி விரோத செயல் ஆகவே கௌரவ நீதியமைச்சர் அவர்களே இந்த விடயம் தொடர்பாகவும் மிக முக்கியமான கவனத்தை எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் இந்த பயங்க மாலத்தீவில் இருந்து மூன்று கைதிகள் தண்டனை அளிக்கப்பட்டு இலங்கையினுடைய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய தண்டனை காலம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்துடன் முடிந்துவிட்டது தண்டனை காலம் முடிந்த பின்பும் அவர்கள் இன்றும் சிறைச்சாலையில் தங் சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கௌரவ நீதியமைச்சர் அவர்களே அது நியாயமான விடயமா இந்த அரசியல் ஜாப்புக்கே முரணான விடயம் ஒரு நபர் ஒரு நீதிமன்றத்தில் குற்றம் என்று தீர்ப்பளித்த பின்பு அந்த தண்டனை காலம் முடிந்த பின்பும் என்னும் அவர்களை விடுதலை செய்யாமல் மூன்று கைதிகளை இன்றும் சிறையில் இருக்கிறார்கள் தான் நீதி அமைச்சர் அவர்களுக்கு உங்களுக்கு கடிதம் தந்திருக்கின்றேன் சிறைச்சாலை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன் சிறைச்சாலை அமைச்சர் எனக்கு பதில் வழங்கினார் அவர்களுக்கு மாலதீவில் இருந்து வந்த சட்டக்கோவையை கோவையை அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அந்த நாட்டு மொழியில் தான் அனுப்பியிருக்கிறார்கள் தாங்கள் தற்பொழுதுதான் வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த மொழி மாற்றம் செய்து அந்த பயிலை தரும்படி ஆனால் நான்கு மாதங்களாகியும் என்னும் மொழி மாற்றம் செய்து தங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று புனர்வாழ்வு அமைச்சர் சொல்லுகிறார் சிறைச்சாலை அமைச்சர் சொல்லுகிறார் நான் நிதி அமைச்சரை கேட்க விரும்புகிறேன் இது சட்டத்திற்கு விரோதமான செயலா அவர்கள் பத்து வருடமாக சிறையில் இருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் ஏன் அந்த அவர்களுடைய ஃபைலை வெளிநாட்டு அமைச்சுக்கு அமை அனுப்பி மொழிமாற்றம் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை நான் இந்த பாராளுமன்றத்தில் கேட்ட பின்புதான் அந்த ஃபைலை மொழி மாற்றம் செய்ய இருக்கிறார்கள் நான் ஜூலை மாதம் முதல் கேட்கின்றேன் அவர்கள் தண்டனை காலம் முடிந்த நாள் முதல் நான் இந்த பாராளுமன்றத்தில் அந்த விடயத்தை சுட்டி கொண்டு கொண்டே வருகின்றேன் நான் சுட்டிக்காட்டிய பின்பு அந்த அவர்களுடைய ஃபைல் வெளிநாட்டு அமைச்சுக்கு சென்றிருக்கிறது நான்கு மாதங்கள் ஆகியும் இன்னும் அந்த மொழி மாற்றம் செய்து வரவில்லை அவர்கள் வந்தவுடன் அதில் அதில் அதனை பார்த்து நாங்கள் எங்களால் விடுதலை செய்ய முடியும் கௌரவ அவர்களே உங்களை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் அந்த முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் அவர் அந்த ஃபைலினுடைய மொழி மாற்றத்தை மிக விரைவில் செய்து அந்த மூன்று கைதிகளையும் காலம் முடிந்தும் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை மிக விரைவில் நடைபெற வேண்டும் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த வரவு செலவு திட்ட முடிகிறதுக்கு முன்பு அவர்களை விடுதலை செய்ய முடியும் கௌரவ அவர்களே நீங்கள் வெளிநாட்டு அமைச்சுடன் தொடர்பு கொண்டு அந்த மொழி மாற்றத்தை உடனடியாக உங்களால் பெற முடியும் இன்றோ நாளையோ அதற்குரிய முயற்சிகளை எடுத்து அந்த மொழிமாற்றத்தை பெற்று அவர்களை மிக விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் அந்த மூன்று கைதிகளில் ஒரு கைதி ஜோகராசா என்ற கைதி இருக்கின்றார் அவர் திருமணம் முடிப்பதற்காக காத்திருக்கின்றார் எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய மனவேதனை அவர்கள் சார்பாக எங்களுடைய மக்கள் படுகின்ற வேதனை ஒவ்வொரு அரசாங்கம் விடுகின்ற சின்ன சின்ன அலட்சியமான விடயங்களில் தான் தங்கியிருக்கிறது கௌரவ நிதியமைச்சர்களே இந்த விடயத்தை நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை காலம் முடிந்தும் அவர்கள் நீதி சிறைச்சாலைகளில் இருப்பதென்பது ஒரு சட்டவிரோத செயல் இலங்கையினுடைய சட்ட வரைவுகளை அரசியல் யாப்பினுடைய விதிகளை அமுல்படுத்த வேண்டியது நீதி அமைச்சினுடைய கடமை அந்த வகையில் நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் இன்று யுத்தத்திற்கு பின்பு எங்களுடைய மக்கள் இந்த நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு மத்தியில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வறுமனே வாயில் நல்லாட்சி என்று கூறுவது அர்த்தமில்லை அதற்கே நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நீதி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தொம்பது ஆகிய வ வரைவுகள் நீதிக்கு புறம்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு அமைச்சுக்கு சம்பந்தப்பட்ட நிதியை இன்னொரு அமைச்சுக்கு மாட்டியிருக்கிறார்கள் உண்மையில் எந்தெந்த அமைச்சு எந்தெந்த அமைச்சுக்கு கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய ஜனாதிபதியாக கௌரவ மைத்திரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு ஒவ்வொரு அமைச்சுக்கு என்னென்ன அரச நிறுவனங்கள் அதன் கீழ் என்னென்ன அமைச்சுகள் அமைச்சுகளுக்கு கீழ் என்னென்ன நிறுவனங்கள் வருவதென்பது தெளிவாக இருக்கிறது அதில் சம்பந்தப்படாத திட்டங்கள் அந்த அமைச்சுக்கு கொடுப்பதென்பது நீதி விரோத செயல் அரசியல் ஜாப்புக்கே முரணான செயல் கௌரவ நீதி அமைச்சர்கள் அவர்களே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கௌரவ பிரதமருடன் கதைத்திருக்கின்றோம் அவர் இதற்கு நல்ல பதில் தருவதாக கூறியிருக்கின்றால் இருந்தாலும் நீதி அமைச்சு சம்பந்தப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் நான் உங்களோட கவனத்திற்கு இதை கொண்டு வர விரும்புகின்றேன் கௌரவ நீதி அவர்களே இன்று இந்த நாட்டில் நீங்கள் புதிதாக நிதியமைச்சை பதவியேற்றிருக்கிறீர்கள் நீங்கள் பதவியேற்ற பின்பு சில விடயங்கள் முன்னேற்றகரமான சில விடயங்கள் நடைபெறுவதை நான் அவதானித்திருக்கின்றேன் ஒரு சிறிய விடயத்தை நான் உதாரணமாக சொல்கின்றேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது நான் சமாதான நீதிவானுக்குரிய படிவங்களை நிரப்பி முன்பு நான் கொடுத்திருந்தேன் ஆனால் கொடுத்தவரில் ஒருவர் இறந்து விட்டார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த படிவங்களும் அனுமதி பெற்று வரவில்லை அதற்குரிய தரவுகளையும் அங்கிருந்து எங்களிடம் கேட்பதும் இல்லை நாங்கள் போய் கேட்டாலும் சரியான பதில் கிடைப்பதில்லை ஆனால் இன்று நீங்கள் நிதியமைச்சர் வந்த பின்பு நான் உங்களுடைய அலுவலக உங்களுடைய அமைச்சுக்கு சென்றிருக்கின்றேன் பல மாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது எங்களுக்குரிய தனித்தனி விடயங்கள் தனித்தனியாக கையாளுகிறார்கள் அந்த வகையில் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல விடயங்கள் சிறிய சிறிய விடயங்களை குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்றால் அங்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த மதிப்பை சில அதிகாரிகள் கொடுப்பதில்லை கௌரவ மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோயிஸ்வரன் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் முறையிட்டிருந்தார் அங்கு சென்று நான் ஒரு அதிகாரியுடன் முரண்பட்டு வந்ததாக அப்படியான ஒரு ஒரு அமைச்சுகளில் ஒரு பாராபட்சமற்ற ஒரு அதிகாரிகளுடைய செயல்பாட்டை தாங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும் இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரே மாதிரி பார்க்கின்ற ஒரே மாதிரி மதிக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு வாக்களித்த மக்கள்தான் மதிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் தங்களுடைய அமைச்சு மட்டுமல்ல எல்லா அமைச்சுகளும் இப்படியான ஒரு அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரே விதமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் கட்சி பேதமற்ற மொழி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கௌரவ நீதியமைச்சருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கவனமாக செவிமடித்திருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன் மலிக் கௌரவ அமைச்சர் கௌரவ மலிக் சமர விக்ரம் அவர்களுடைய அமைச்சினுடைய விவாதம் இன்று இருக்கிறது ஆனால் அமைச்சர் இந்த சபையில் இல்லை ஆனால் நீங்களும் இருக்கிறீர்கள் கௌரவ பிரதி அமைச்சரும் இருக்கின்றார் எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்குரிய நான் குறிப்பிட்ட விடயங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல எங்களுடைய தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இலங்கையில் மட்டுமில்லை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுடைய மனங்களிலும் இன்னொரு நீங்கா வடுவாக இருக்கின்றது இந்த பயங்கரவாத த தடை சட்டம் அரசியல் கைதிகளுடைய விடுதலை அந்த மூன்று பேருடைய வழக்கு மாற்றம் அந்த மூ மாலதீவு கைதிகளுடைய ஃபைல் மொழி மாற்றம் தொடர்பான விடுதலை இந்த நான்கு விடயங்களை கௌரவ அவர்களே நான் உங்களுக்கு மிக ஒரு வினயமான கோரிக்கையாக முன்வைக்கின்றேன் இதற்குரிய நடவடிக்கைகளை உடன் முடியும் கௌரவ நிதியமைச்சர் அவர்களே நீங்கள் நினைத்தால் இந்த மாலத்தீவில் இருந்து தண்டனை காலம் முடிந்து சிறையில் இருக்கின்றவர்களை நீங்கள் நினைத்தால் பத்து நாட்களுக்குள் இந்த வரவு செலவு திட்டம் முடிவு முடிவதற்குள் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது தயவு சேர்ந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலையை இந்த வரவு செலவு திட்டத்தின் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு முதல் அந்த விடுதலையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு ஃபைலினுடைய மொழி மாற்றம் செய்வதற்கு நான்கு மாதங்கள் செல்கிறது ஆனால் அந்த ஃபைல் பத்து வருடங்களாக திணைக்களத்தில் இருந்திருக்கிறது ஏன் அந்த கைதிகள் இலங்கைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர்களை அனுப்பும்போது அந்த ஃபைலை வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்பி அதற்குரிய மொழி மாற்றத்தை செய்து ஏன் வைக்கவில்லை அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்த பின்பு நான் இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின பின்பு அந்த ஃபைலை அனுப்பியிருக்கிறீர்கள் மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தண்டனை காலம் முடிந்தும் அவர்கள் சிறையில் இருப்பது கௌரவ அவர்களே இந்த விடயங்களை நான் உங்களிடம் வினியமாக கேட்கின்றேன் இது எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி மக்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் தீர்வு வருவதற்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையாக இருக்க முடியும் அரசியல் ஆகவே கௌரவ நிதியமைச்சர்களே இந்த விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் இந்த சட்டமா தாங்களும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மூன்று கைதிகளுடைய நீதிமன்ற இடமாற்றம் தொடர்பில் மிக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி